பரதநாட்டியம் கலைஞர். ஆமாம், கரெக்ட். அப்படி என்னன்னா ஒருத்தனதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த இப்போ வர வர இந்த மாதிரி நாட்டியம் இதெல்லாம் அப்படியே மறந்துட்டு வருது. அது காரணம்னா நான் எனக்கும் தெரியும், பட் நான் அவ்வளோ பண்ணுறதில்லை. இதை ஃப்ரம் மை சைடு இட்ஸ்தான் நான் திருப்பியும் இதை மைண்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தும் போது பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கௌரவிக்கிறதுக்கும், அப்புறம் புது கலைஞர்களை ஊக்குவிக்கிறாங்க. கிரேட் அச்சீவ்மெண்ட், கிரேட் அச்சீவ்மெண்ட். அப்புறம் அவங்க இந்த ப்ரோக்ராம் நடத்தி இதுலேருந்து வர்ற ஒரு பகுதியை சிஎம்முக்கு ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. நீங்களும் பண்ணுறீங்க, இன்னும் பண்ணுங்கள். நாங்களும் எல்லாமே பண்ணுறோம். அண்ட் லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு ரொம்ப நாளாக எனக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. கிரேட் ஒர்க் அண்ட் சூப்பராக பண்ணுறாங்க. நானும் இந்த மேடை எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு சலங்கை வலி சங்கராபரவன மாதிரி ஒரு படம் டைரக்ட் பண்ணுன்ட்டு ஆசையாக இருக்குது. லெட் மீ ட்ரை அந்த தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. இந்த இது டெஃபினட்டாக இன்னும் பல வருஷம் போயிட்டே இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஆதரவு வேணும். டெஃபினட்டாக எல்லோரும் பெரியவங்களும் இருக்கீங்க. ஃபுல் கிரேட் ஜாப். இட் வில் கோ ஹெட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. வாழ்க்கையில் வந்து சந்தோஷம்தான் முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் ஸ்ருதி அவங்களுக்கு எப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு. அண்ட் ரொம்ப வருஷமாக இசையில் இருக்காங்க, திரை இசை நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 11th year ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் எல்லா வருஷம் நாங்களும் பாடிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் வந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. நாங்கள் ஆஸ் ஆர்டிஸ்ட் வியர் ஆல்சோ ஸோ ஹாப்பி கம்மிங் அண்ட் பெர்ஃபார்மிங் ஹியர். அவங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக நன்றியை செலுத்தணும். அண்ட் இந்த 14 சார் 8 days ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப அமோகமாக நடக்கணும். நீங்கள்லாம் வந்து கலந்துக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் வரும்போது தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. அது இந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கிறது. அதனால தான் நாங்கள் வந்து இங்கே பாடுறோம், பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு என்னுடைய நன்றி. இன்னைக்கு வரவேற்பு தந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுவும் இன்னைக்கு சுஷீலம்மா, அந்த அம்மா கையால் இன்னைக்கு எனக்கு இந்த பரிசு கொடுத்ததுனாக்க ரொம்ப சந்தோஷம். அது பிளெஸ்ஸிங் தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரியாது, அந்த அம்மா எனக்கு ரிலேஷன். அதே மாதிரி பிரபுதேவ் அவர் சார், அவர் கூட பெரிய ஆக்டர், டான்ஸர், எல்லாமே ஆல்ரவுண்டர். அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப இது பண்ணினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதலாக ஐ வுட் லைக் டு தேங்க் லக்ஷ்மண ஸ்ருதி. அவ இந்த 11th வருஷம் இது நடக்கிறது. முதல்லேருந்து நான் ஆசிட்டு தான் இருக்கேன் அவங்களோட. ஏன்னா முதல்ல கொஞ்சமாக இருந்து நெக்ஸ்ட் இயரே ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதனால் எல்லோரும் மியூசிஷியன்ஸ் எல்லோரும் நாங்கள் எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம். 50 years என்ன, 100 years என்ன, என்ன நான் இருக்கேனோ இல்லையோ அது நடந்துகிட்டே இருக்கும். இந்த பரிசுக்கு இந்த நிலவுக்கு நான் வரத்துக்கு காரணம் என்னோட குருகள் ஸ்ரீ ஐ விஜயேஸ்வர் ராவ் அவர். நான் ஆக்சுவலாக ஐ பிலாங் டு ஆந்திரா. இங்கே சென்னைக்கு வந்து வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் நான் வந்து எடுக்க முடியுது. ஏன்னா ஆந்திராவில் அவ்வளோ மியூசிக் இருக்குது, பட் என்கரேஜ்மெண்ட் அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. அதனால் தமிழ்நாடுக்கு நான் எப்போவுமே ரொம்ப ரொம்ப பட்டு இருக்கேன்.
விஜய் சார் ராவ் அவர்களுக்கும் சந்திரசேகரன் சார் அவர்களுக்கும் முக்கியமாக எம்எல் வசந்தகுமாரி அவங்களுக்கும் என்னோட நன்றி. என்னோட பேரண்ட்ஸ் அதே மாதிரி என்ன கடவுள் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்குன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன். அவர் தான் எனக்கு எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ் எல்லோருக்கும், ரசிகர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், வீடியோ எடுக்கிற அவங்களுக்கும், எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லக்ஷ்மண் சுத்தி தகமான பர்சன். அவர் இந்த சென்னையில் திருவையார் நடத்துறதே பெரிய ஒரு கொள்கையை வச்சுட்டு அவங்களோட ஒர்க்கு கூட தள்ளி வச்சுட்டு இந்த சென்னையில் திருவையார் அந்த ஃபங்க்ஷன் வருஷா வருஷம் வச்சு எல்லோருக்குமே இந்த இசை வந்து தமிழ் இசை கிளாசிக்கல் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த இசை இப்படி எல்லோருக்கும் கொண்டு வந்து எல்லோரும் சந்தோஷப்படணும். இந்த கஷ்டத்தில் கூட அவர் இந்த வேலையை செஞ்சிருக்காருன்னா அது ரொம்ப கிரேட் இசை. அதுக்கு தான் அவர் கின்னிஸ் புக் எழுதியிருக்காங்க, ரெக்கார்ட் படித்தவங்க. இந்த சிலை என்னை வச்சு தக்க சொன்னாங்க. ஒரு நாள் வந்து எம்எஸ் அம்மா அவர்களுக்கு உடம்பு முடியாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. அப்போ வந்து கலாம் அவர்கள் எங்கே போகிறாங்க தெரியல, எல்லாருமே திக்கு திக்குன்னு ஒரு ஒரு திக்கு திக்காக ஓடுறாங்க எல்லாருமே. இவர் நேராக அவங்க வீட்டுக்கு போய் அந்த அவார்டு கொடுத்து அவ்வளோ மரியாதை பண்ணியிருக்காங்க இந்த கலாம் அவர்கள். அவருக்கு இன்றைக்கி அந்த சிலை வச்சு கொண்டாடத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. திருவையாறு சந்த பொம்மா நீங்கள் அது பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லோருமே பாதிக்கப்பட்டாங்க. மக்கள் சென்னையில் என்ன இந்த வாட்டி என்னமோ சென்னை எப்போ பார்த்தாலும் சென்னை நிம்மதியாக அழகாக ஒரு கிராமம் மாதிரி இருந்தது. அந்த சென்னைக்கே ஒரு ஒரு கண் விழுந்த மாதிரி என்னமோ தெரியல, ஒரே யார் பார்த்தாலும் சந்தோஷம் இல்லாமல் அந்த மாதிரி அந்த நிலையில் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் கொடுக்கலாம் என்று ஒரு நம்ம ஸ்ருதி லக்ஷ்மண ஸ்ருதி அவர்கள் நினச்சி இந்த சங்கீதம் திருவையார் 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 இது வெற்றி. ஏன்னா நானும் எப்போ என் சின்ன வயசு நல்லா கிளாசிக்கல் பாடி, நாகம் பாடி, கிளாசிக்கல் ரேடியோவில் பாடி எல்லாமே பாடினேன். ஆனால் டச்சு விட்டு போச்சு கொஞ்சம், இல்லாட்டி நானும் பாடியிருப்பேன். இதில் நீங்கள் ஒத்துக்கணும், நான் மேடம் ஏற்ற உடனே பாட்டு அலை பண்ணி பாட சொன்னால் நான் இங்கே போகிறது சொல்லுங்க. அதனால் நீங்கள் பல்லாண்டு வாழ்க. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் நீங்கள் ஒன்றும் மனசில் வார்த்தை வரமாட்டேங்குது, உங்களுக்கு காட் பிளஸ்யூன்னு சொல்லணும். அவ்வளோதான். இத்தனை பேர் வந்து இந்த ஸ்டேஜ் மேலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அது அந்த கடவுளுக்கு சேர்க்கப்படாங்க. ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோருக்கும். எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு நம்ம லக்ஷ்மண சுசி அவர்களுக்கு சொல்லி நான் ஒரு 50,000 அவரை உண்டி வச்சிருக்கேன்னு சொன்னார். அதில் நான் போட போகிறேன். ஓகே, அது ரொம்ப தேங்க்யூ. நானும் அவ்வளோ ஒரே ஊர். எங்கள் அம்மாவுக்கு தம்பியோட பொண்ணு, எங்கள் கசன் கன்னியாகுமரி. அதில் அவர் வயலில் வந்தால் நான் பாட்டில் வந்தால் நான் மட்டும் வரமாட்டேன், நான் வயலில் வந்துட்டேன். அதில் ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் உண்டு. அதை சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோமா. தீர்காயுஷ்மான் பவன்.